அவருடைய அடுத்த வேலையை தொடங்குது லேராஜா அவர்களுடைய அந்த அந்த வாழ்க்கை ஸ்டைல் வந்து நம்ம யாரும் கடைபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை ஸ்டைலாக இருக்கு எளியவர்கள் யாரும் அந்த மாதிரி கடைபிடிக்க முடியாது அப்படியான ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர் வச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி ஸோ அதுக்கான ஸ்டுடியோவில் இருக்கும்போது அந்த நடந்துக்கிட்டே இருப்பாங்க ஸ்டுடியோவில் இருக்க நீங்கள் கேட்டிங்கல்ல நடைப்பயிற்சி நான் நடைப்பயிற்சி வந்து ஒரு நாளைக்கு அதிகமான தூரம் நடக்கிறது சாராக இருப்பாங்க ஆனால் அது வந்து ஸ்டுடியோவுள்ளே இருக்கும் இளையராஜா அவர்கள் அந்த ஸ்டுடியோவுக்கு போய் உட்கார்ந்தாங்கன்னா அந்த காலை மாற்றி கூட அவங்க உட்கார மாட்டாங்க அங்கே அந்த கவனம் முழுக்க வந்து அந்த ஹார்மோனியத்தில் தான் இருக்கும் ஹார்மோனியத்தில் இருக்கும் இதுக்கான மற்ற வேலைகள் வந்து அவங்க ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க வந்துட்டாங்களா இல்லையாங்கிறது எல்லாமே வந்து அவருடைய அறைக்கு தொடர்பு இல்லாமல் இன்னொரு அறை இருக்கும் அங்கே தான் அது நடக்கும் அங்கே வந்து எந்த தகவலுமே வராது சார் வந்து எட்டு மணிக்கு அவங்க மட்டும்தான் யாராவது போவாங்க அன்றாட வேலைகளுக்கு வேலைகளுக்கு இடையில் வந்து அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த இந்த டியூனு ஏன் இந்த மாற்றி ஏன் ஸ்லோ சாங்காக இருக்கும்போது ஏன் இதுவும் ஸ்லோ சாங்காக வருது அப்போது ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் சாங்கில் ஸ்லோ சாங்காக இருந்தால் அவன் வந்து ஒரு ஃபீல் பண்ணுவானா சரி அப்போ உற்சாகமாக ஒரு டியூனை போடுவான் அப்படி டியூனை மாற்றுறான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றுறது இதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுக்கிடையில் வந்து யாராவது போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் தான் கோவம் இருக்குது வணக்கம் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து இளையராஜாவோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவரோட பழக்க வழக்கங்கள் அவரோட விருப்பு வெறுப்புகள் இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம் வந்து நீங்கள் அவரோட அவருக்கு ரொம்ப நெருக்கமான பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து இப்போ இளையராஜாவோட ஒரு நாள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அதிகாலையிலேருந்து தொடங்குவோம் காலை எத்தனை மணிக்கு எந்திப்பார் அவர் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து அந்த தான் நான் நெருக்கமாக இருந்தேன் அவருடைய வெண்பாக்கள் இதெல்லாம் எழுதுறதுக்கான அந்த வேலைகளில் இருக்கும்போது அவருடைய தினமும் சந்திக்கிற சூழ்நிலை இருந்தது ராஜா சார் வந்து போகிற ஒரு இடத்துல வந்து நான் காலையில் நான் அவரோட இருந்த அந்த சூழலை சொன்னால் அவர் வந்து நான் நாலரை மணிக்கெலாம் எழுந்துடுறார் நாலரை மணிக்கெலாம் எழுந்து அன்றாட பூஜைகள் செய்கிறது இருக்கும் அதை கண்டிப்பாக ஒரு பூஜைகள் செய்கிறதுக்கான ஒரு ஒரு அரை மணி நேரம் வெளியூரில் இருந்தால் அரை மணி நேரம் டைம் ஒதுக்குறாங்க வீட்டில் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் அதிகமாகவே அவர் பூஜை செய்துட்டு தான் அவரோட அடுத்த வேலையை தொடங்குது இதுக்காக டி நகர் வீட்டில் மாடியில் அவர் அவர் தங்குற இட அறைக்கு பக்கத்துலேயே அவர் பூஜை அறையும் ஒன்று இருக்குது அந்த அறையில் வந்து கிட்டத்தட்ட அவர் அது ரெகுலராகவே வச்சுருக்காரு அதாவது அவங்க அம்மா இருந்த காலத்திலிருந்தே அதிகாலை பூஜை செய்கிறத வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மணி நேரம் அதாவது நம்ம கும்பிடுறது ஏதோ கும்பிடுவோம்ல அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மணி நேரம் அவர் வந்து ஒரு பூஜை செய்கிறத வந்து வழக்கமாக வச்சுருக்காரு வெளியூருக்கு போனால் அந்த டைமிங் வந்து கொஞ்சம் குறையுது அதில் வந்து அரை மணி நேரமாகும் காமணி நேரமாக அவ்வளோதான் அவரோட பூஜைங்கிறது எப்படி இருக்கும் இப்போ தர்மம் அவரோட பூஜைகளில் என்னென்ன சாமிகள் இருக்கும் என்ன மாதிரி பூஜைகள் செய்வார் இப்போ வெளியூர் போனால் என்னென்ன படங்கள் வச்சுருப்பார் அது அம்பாள் படம் தான் அது அதிகமாக இருக்கும் குறிப்பாக வந்து மூகாம்பிகை படம் தாய் மூகாம்பிகை படம் அதை தான் அவருக்கான அவர் ட்ராவல் பண்ணும்போதும் அவர் அதிகமாக காரில் வந்து சப்போஸ் வந்து காரில் யாரோட வந்தாங்கன்னா அவரை வந்து பேசுறது வந்து அவருக்கு பிடிக்காது அவர் வந்து மந்திரங்கள் வந்து சொல்லிக்கிட்டே வருவார் ட்ராவலில் வந்து பயணிக்கும் போது மந்திரங்கள் வந்து சார் வந்து சொல்லிகிட்டே வருவாங்க அந்த படங்கள் தான் அம்பாள் படங்கள் தான் அதிகமாக இருக்கும் அவருக்கு பிடிச்ச கோடி சுவாமிகள் இருக்காங்க மாயம்மா சாமிகள் இருக்காங்க ரமண மகரிஷி இருக்காங்க இவங்கள்லாம் சிவன் அண்ணாமலை அண்ணாமலையார் புகைப்படம் இருக்குது இதே மாரி அவங்க அம்மாவுடைய புகைப்படமும் அவர் வச்சு வழங்குறாங்க வெளியூர்கள் போனால் அவருடைய அறையில் வந்து ஒரே ஒரு அம்ப மூகாம்பிகை படம் இருக்கும் ரமணர் படம் இருக்கும் இதை வந்து பூஜை பண்ணுறத அதை வந்து வகக்கமாக வச்சுருக்கோம் மந்திரங்கள் சொன்னீங்க என்ன மந்திரங்கள்லாம் என்ன சொல்லுவார் மந்திரங்கள் வந்து நான் வந்து நான் ஒரு முறை பேசும்போது நான் காரில் உட்காந்து பேச போது கொஞ்ச நேரம் இரு அப்படின்னாரு அப்புறம் அந்த மந்திரங்கள் தான் அவர் சொல்லிகிட்டு இருக்காங்க அது எனக்கு சரியாக தெரியல என்ன மந்திரங்க அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவர் வந்து அம்பாளுடைய ஸ்துதி வந்து நான் சொல்லிடுறேன் சொல்கிறேன் அப்படி சொல்லி தான் அவங்க சார் சொன்னாங்க இப்போ நான் காலை எஞ்சி வர பண்ணி பண்ணிக்க வரச்சுருக்கீங்க வழக்கமாக நம்மளோட நம்ம பழக்கமாக ஆஃபீஸ் போகிறவங்க உடற்பட உடல் வேலை இல்லாதவங்களோட பழக்கம் வழக்கம் என்னென்னா காலை எஞ்சி நடப்பயிற்சி பண்ணுவாங்க இல்லை உடற்பயிற்சி செய்வாங்க அப்புறம் குளிக்கிறது காப்பி குடிக்கிறது சாப்பிட்றது ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வந்து இப்போ ஸ்டுடியோக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இளையராஜாவோட அன்றாட பூஜை முடிஞ்ச பிறகு என்ன இருக்கும் ஒரு காலை வாக்கிங்லாம் போவாரா தீ வீட்டில் இருந்தாருன்னா அந்த வீட்டுக்குள்ளே சிறு கொஞ்சம் நேரம் நடப்பாங்களே தவிர பெரிய உடற்பயிற்சி அப்படின்லாம் ரெண்டாவது அதுக்கான விஷயங்கள்லாம் அவர் குறைச்சிக்கிட்டாங்க சாருடைய டிராவல் ராஜா சாரோட டிராவல் பண்ண ஆட்கள் எல்லாமே குதூகலமாக இருந்தாலும் அது சில விஷயங்களை வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அதெல்லாம் விட்டுட்டு ஒரு வேறொரு வாழ்க்கையை வந்து அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகுவான வர்ற அவருடைய வாழ்க்கை ஸ்டைலே வந்து மாறிப்போச்சு லேராஜா அவர்களுடைய அந்த அந்த வாழ்க்கை ஸ்டைல் வந்து நம்ம யாரும் கடைபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை ஸ்டைலாக மாறி இருக்கு எளியவர்கள் யாரும் அந்த மாதிரி கடைபிடிக்கவே முடியாது அப்படியான ஒரு ஒரு க கண்டிப்பான ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர் வச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி ஸோ அதுக்கான ஸ்டுடியோவில் இருக்கும்போது அந்த நடந்துக்கிட்டே இருப்பாங்க ஸ்டுடியோவில் இருக்க நீங்கள் ஸ்கேட்டிங்க இல்லை நடைப்பயிற்சி என்ன நடைப்பயிற்சி வந்து ஒரு நாளைக்கு அதிகமான தூரம் நடக்கிறது சாராக தான் இருப்பாங்க ஆனால் அது வந்து ஸ்டுடியோவுள்ளே இருக்கும் இப்போ யாராவது பார்க்க வர்றாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தேன்னா கீழே இறங்கி அதுக்கான ஒரு இடம் இருக்குது அங்கே ஸ்பேஸ் நடந்துகிட்டே இருப்பாங்க இப்படி தான் அவர் இருக்குது காலையில் வந்து அவங்க வந்து இந்த வேலையை முடிச்சுன்னா அவங்க காலை சிற்றுண்டியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு ஸ்டுடியோக்கு ஸ்டுடியோவில் தான் காலை சிற்றுண்டிக்கான இது டைம் இருக்குது டிஃபன் சாப்பிட்றது எல்லாம் ஸ்டுடியோவில் தான் அங்கே அஞ்சரை மணி எழுந்து அந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஆறரை மணிக்கு கிளம்புனாங்கன்னா அந்த அதாவது நான் சொல்கிறது பிரசாத் ஸ்டுடியோவில் இருக்கும்போது அவருடைய பயணம் எப்படி இருந்ததுன்னா நேராக வந்து அந்த உஸ்மான் ரோட்டில் ஹைட்டில் கட் பண்ணி கோடம்பாக்கம் பாலம் ஏறி இறங்கி அங்கேருந்து இவர் கார் போகிறது வந்து என்ன அதிகமாக அதிகாலையில் போகிறதுனால பெரிய காரு வாகனங்கள்லாம் இருக்காதுல்ல இது சாருடைய கார் போகிற இதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க அங்கே இருக்கிற உள்ள கடை ஆட்கள் ராஜா சார் போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இதை தெரிஞ்சு வச்சுக்குவாங்க போயிட்டு அதுக்கப்புறம் அருணா நேராக ஏவிஎம்க்கு எதிர்க்கு அருணாச்சல ரோட்டில் திரும்பி அங்கே உள்ள அவர் கார் நுழையும் போது கரெக்டாக ஏழு ஒன்று ஏழு அஞ்சு இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும் அதை தாண்டி போகாது ஆரே ஆரே முக்காலுக்கு போக மாட்டேன் அந்த மாதிரி ஒரு பஞ்சிங்கான ஒரு பஞ்சுவலான ஒரு டைமிங் அந்த மெயின்டைன்மெண்ட் வந்து இப்போவும் மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ வந்து ரூட்டு மாதிரி இருக்கும் இப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி இப்போ டீனாரில் இருக்காங்கன்னா முருகேசன் தெருவில் இருந்து அந்த பாகிரதி அம்மன் கோ தெரு அது அங்கே ஏன் அந்த பக்கம் வர்றாங்க அப்படின்னா பஞ்சு அருணாசலம் வீடு வீடு அங்கே இருக்குது அதை வந்து கிராஸ் பண்ணிட்டு அங்க இருந்து பக்கத்து ஸ்டுடியோவுக்கு இப்போ இருக்கிற ஸ்டுடியோவுக்கு வந்து வந்துடுறாங்க ஸ்டுடியோ அவரோட அன்றாட வேலைகள் எப்படி ஸ்டுடியோ வந்து சேர்ந்துட்டாருன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து பிரசாத் ஸ்டுடியோ வச்சு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அதுதான் அவருடைய பெரிய ராஜ்யமா இருந்தது இல்லையா அங்கே தான் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நடந்துருக்கும் அங்கே எப்படின்னா ஏழு மணிக்கு வந்தாங்கன்னா ஏழு மணிக்கு வந்துட்டு அன்றை அன்றைக்கான வேலைகள் என்ன அதாவது பட பட வேலைகள் ரெக்கார்டிங் சாங் இதெல்லாம் வந்து நேராக போய் இதில் உட்காந்துருவாங்க ஆறு மணி பெட்டியில் நம் அது என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா போய் உட்காந்துட்டாங்கன்னா இந்த வேடிக்கை பார்க்குறது எந்திரிச்சு யார் வந்திருக்காங்கன்னு பார்க்குறது ஃபோனில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது இது எல்லாம் கிடையாது நான் ஏற்கனவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு லைஃப் வந்து நம்ம எளியவர்கள் வந்து யாரும் கடைபிடிக்கவே முடியாது குறிப்பாக சொல்லம்னா காலை மாற்றி கூட உட்கார மாட்டாங்க அதே ஸ்டைல் தான் இளையராஜா அவர்கள் அந்த ஸ்டுடியோவுக்கு போய் உட்கார்ந்தாங்கன்னா அந்த காலை மாற்றி கூட அவங்க உட்கார மாட்டாங்க அங்கே அந்த கவனம் முழுக்க வந்து அந்த ஆர்மனியத்தில் தான் இருக்கும் ஆர்மனியத்தில் இருக்கும் இதுக்கான மற்ற வேலைகள் வந்து அவங்க ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க வந்துவிட்டாங்களா இல்லையாங்கிறது எல்லாமே வந்து அவருடைய அறைக்கு தொடர்பு இல்லாமல் இன்னொரு அறை இருக்கும் அங்கே தான் அது நடக்கும் அங்கே வந்து எந்த தகவலுமே வராது இப்போ சார் வந்து எட்டு மணிக்கு அவங்க கூப்பிட்டா மட்டும்தான் யாராவது போவாங்க அது வரைக்கும் யாரும் போக மாட்டாங்க அதனால் ஆனால் அவங்க இந்த ஃபங்க்ஷனில் வந்து அவரோட இருக்க டீம் வந்து கடைபிடிச்சாங்க ஏழு மணிக்குள்ளே ஏழு மணிக்குள்ளே ஏழரை மணிக்குள்ளே எல்லாரும் அசம்பிள் ஆகிருவாங்க ஏன்னா எட்டு மணிக்கு கண்டிப்பாக வாசிச்சாகணும் ஏழரை மணிக்கு வாசன்னா ஏழரை மணிக்கு வாசிச்சாகணும் அதனால் எல்லாருமே வந்துடுவாங்க அப்படி வந்த பிறகு தான் அந்த இசைக்கு பணி நடக்கும் கடத்த எட்டரை மணிக்கு காலையில் சாப்பாடை சாப்பிட ஆரம்பிப்பாங்க இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து ஒரு ஒரு டைமிங் கூட மாறாது அதான் அங்கே நம்மெல்லாம் வந்து போய் உட்காந்து எழுந்திருப்போம் அங்கே போய் வேடிக்கை பார்ப்போம் என்னென்ன செய்வோம்ல இது எதுவுமே அது சார்ட்ட வந்து நடக்காது அவரோட வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற டைமிங் இது எல்லாமே எல்லாமே கரெக்ட் சரியான நேரத்தில் நடக்கும் இதனால தான் அவரை பார்த்தா அந்த யூனிட்டில் இருக்கவங்க மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து பயப்படுற காரணம் என்னென்னா லேட்டாக வர்றது இது போ பிடிக்காமல் வச்சிருக்கிறது இது டியூன் பண்ணாமல் வச்சிருக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அது அப்படிங்கிறது அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அதுதான் வந்து அவங்க எல்லோரும் தயங்குறது காரணம் இப்போ இடக்கு சாப்பிட்டாருனா அப்புறம் உடனே வந்து கம்போஸ் பண்ண இது சாப்பிட்டுட்டு அடுத்து உட்காந்தாங்கன்னா பன்னிரெண்டரை மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க அதுக்கு இடையில் ஒரே ஒரு முறை சூப்பு வந்து சாப்பிடுவாங்க அது வந்து பதினொன்று மணிக்கு டீயாக இருக்கும் இல்லைன்னா எதாவது ஏதாவது ஒன்றுனா அதுக்கு எது வேணுங்கிறத கேட்டு அவங்க சாப்பிடுவாங்க நான் மேக்ஸிமம் நாம் பாவன இடத்துல அந்த சூப்பெலாம் சாப்பிட்ருக்காரு அது முருங்கைக்காய் சூப்போ ஒரு வேறு கீரை சூப்போ எது ஒன்று இருக்கும் அது மாதிரி ஒரு சூப்பு சாப்பிட்டு ஒரு மணிக்கு வந்து அவருடைய அந்த ஒரு மணி வரைக்குமான அந்த நோட்டீஸ் வந்து போயிட்டே இருக்கும் வேலை என்னென்னா அந்த நோ அன்னைக்கு ரெக்கார்டிங்கான இசை குறிப்புகளை வந்து எழுதி எழுதி சார் கொடுத்துட்டே இருப்பாங்க அதுக்கான வேலைகளை வந்து நடந்துட்டு நடந்துகிட்ருக்கும் அதுக்கும் அங்கே பிரபார் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க தான் வந்து அதை கண்டக்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஃபைனல் அவுட் வரும்போது சார் வருவாங்க வந்தோடனே அதை கேட்டுட்டு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போவாங்க வரும் பெருசாக ஒன்றும் இல்லை தலையாட்டிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அப்போது அது முடிஞ்சிச்சு அடுத்த அடுத்த என்ன இசை குறிப்பு வருதுங்கிறத இருப்பாங்க அந்த லஞ்ச் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்குவாங்க முக்கால் மணி நேரம் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க சார் வந்து அதை ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட எடுத்து விட்டு மறுபடியும் போய் உட்கார ஆரம்பிச்சிருவேன் அந்த மாதிரி நேரம் நீங்கள் பாட்டுருக்கீங்களா அவர் இசை கம்போஸ் பண்ணுறது எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறத பக்கத்துலேருந்து பார்க்குற கிடைச்சது ஆமா ஆமாம் எனக்கு வந்து நிறைய வாய்ப்பு வந்து கிடைச்சது அது அது எப்படி நான் வந்து இப்போ போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு பாட்டு பிடிக்கும் நான் வந்து பாட்டு ரசிக்கிறேன் அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குதுல்ல அது வந்து அந்த ஒரு படத்தை புக் பண்ண ப்ரொடியூசருக்கே கிடைக்காது சில நேரம் டைரக்டர்களுக்கே கிடைக்காது அவங்க ஷூட்டிங்கில் இருப்பாங்க இங்கே பாட்டு கம்போஸ் ஆகி பாட்டு கேசட் மட்டும் அங்கே போகும் காசி படத்தில் வந்து நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் ஒன்றால் பாட்டு ஒன்று இருக்கும் அந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க முதல் நாளே டியூன் வந்துருச்சு மேத்தா சார் தான் எழுதுகிறாங்க கவிஞர் மூமேத்தா அவங்க ஏன் எழுதுறாங்க அப்போ நான் அவர்கிட்ட இயேட்டை வந்து நான் வேலை பார்த்துட்ருக்கேன் இங்கேயும் சார்கிட்ட வந்து இந்த வெண்பாக்கள் கரெக்ஷன் போட்டு அதை எழுதி அதை இருக்கேன் அப்போது முதல் நாளே வந்து சார் வந்து எழுதிட்டாங்க அது எப்படின்னா ஒரு ஒரு கண் தெரியாத ஒரு கவியை ஒரு ஒரு பாடகர் வந்து த எப்படி இந்த பூமியை உணர்றார் உணர்ந்து இந்த உயிர்களை உணர்ந்து பாடுறார் அப்படிங்கிறத தான் பாடல் இப்போ சார் வந்து வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒன்று ஒரு இந்த டியூனை எழுதிட்டாங்க எழுதி ரெடி ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படின்னா அது மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத வந்து எங்கே அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது அப்போது சார் வந்தோன்னா மேத்த டியூன் மாறிடுச்சு அப்படின்னா சாருக்கு கொஞ்சம் மேத்தா சாருக்கு ஒரு ஷாக்கிங் என்னதுன்னா ஏன்னா அது வந்து வேறு படத்தில் எல்லாமே ஒரு மெலோடி டியூனா டியூனாக இருக்கும் அந்த காசி படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோக பாட்டு இருக்கும் ஒரு மெலோடி அந்த மாதிரி போகும் இது வந்து ஒரு உற்சாகமாக பாட்டாக இருக்கணும் முதல்ல வந்து மெலோடியாகவும் போட்டாங்க இந்த பாட்டை இந்த டியூனை தான் ஒரு உற்சாகத்துழலோடு ஒரு பாடல் ஆரம்பிக்குது ஓப்பனிங் பாட சாங்கே அதுதான் அப்படிங்கும்போது இங்கே மா சாருக்கு அதை திடீர்னு தோணுன்னு என்ன பண்ணிட்டாங்க நைட் டு நைட்டு டியூன் ஃபுல்லாக மாற்றி வச்சுட்டாங்க அப்போ திரும்ப வந்து பார்த்தா தான் அந்த அப்போ அங்கேயே உட்காந்து சாருக்கு வந்து அந்த டியூன் மாறும் பொழுது வார்த்தைகளும் ஒடியும்ல வார்த்தைகளுக்கு வந்து நொறுங்கும் அப்போது அதுக்காக தகுந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து மேத்தா சாரை வந்து எழுதி அங்கேயே எழுதி கொடுத்து அதை வந்து சார் ஓகே பண்ணி உடனே அதை மாற்றி பாடப்பட்ட பாட்டு அது அதுதான் இப்போ நம்ம கேட்குறோம் நான்கான உலகங்கள் யார் காணக்கூடும் புல்வெளியே சொல் வெண் பழித்துளியை சொல் அப்படின்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு பாட்டு இதே மாதிரி டியூன் மாறுறது வந்து பிதாமகன் படத்துலையும் நடந்தது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக மாறும் இப்போ இதெல்லாம் வந்து அவர் அன்றாட வேலைகளுக்கு வேலைகளுக்கு இடையில் வந்து அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த இந்த டியூனு ஏன் இந்த மாற்றி ஏன் ஸ்லோ சாங்காக இருக்கும்போது ஏன் இதுவும் ஸ்லோ சாங்காக வருது அப்போது அப்போ ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் சாங்கிலே ஸ்லோ சாங்காக இருந்தால் அவன் வந்து ஒரு ஃபீல் பண்ணுவானா சரி அப்போ உற்சாகமாக ஒரு டியூனை போடுவோம் அப்படின்னு டியூனை மாற்றுறான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றுறது இதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க இடையில வந்து யாராவது போய் போட்டோ எடுக்கணும்னு சொன்னா தான் கோவம் வருது இல்லையா அப்போ அவங்க யோசிச்சுக்கிட்டு அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்க அந்த அதுதான் வந்து இந்த அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகள்ல இதுவும் ஒன்று ஸோ இளையராஜா ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வந்தா கூட அவர் அந்த இடத்துல இல்லை ஆமா ஆமா கண்டிப்பா 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 அதுக்கான வேலைகளை அது பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நான் பல நாளா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது இப்போ அது மாதிரி பாடலில் எழுதும்போது இப்போ பாடலாசிரியரும் அவர் சேர்ந்து உட்கார்ந்து அதில் விருது செலவு சிறைங்கள சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆமாம் இப்போ அவர் வந்து சினிமாவுக்கு வந்த புது இதில் அவருக்காக எழுதின கவிஞர்கள் இருக்காங்க அவங்களுடைய பழக்கம்லாம் என்னென்னா வீட்டுக்கு போய்ட்டு எழுதி வாங்கி போய் எழுதுறதும் உண்டு கவிஞர் முத்துலிங்க ஐயா இப்போ புலமை பித்தன் இவங்க மாதிரி ஆட்கள் அங்கே எழுதி கொடுங்க அப்படின்னா அங்கேயே எழுதுவாங்க இப்படி மேத்தா சார் வந்து அங்கேயே எழுதி கொடுத்த பாட்டெல்லாம் இருக்குது அது வந்து அதுதான் பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று அதை வந்து அங்கேயே எழுதுனது இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்கள்ல சில பேருக்கு வந்து அவங்க வீட்டில் எழுதிட்டு போவாங்க சில பேரை வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எழுதுவாங்க கரெக்ஷன் வந்து சார் வந்து நிறைய கரெக்ஷன் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு பிடிக்கிற ஒரு வருது இப்போ வந்து கதை வந்து இவர் சாருக்கு சொல்லியிருப்பாங்கல்ல கவிஞர்கள் சொல்லப்படுற விஷயம் சின்னதாக இருக்கும் சாருக்கு சொல்லப்படுற ஆழமான பெரிய சம்பவங்கள்லாம் இருக்கும்ல இப்போ அந்த அதுக்கு தகுந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் அங்கே மாற்றுவாங்க அப்படி அப்படி மாற்றப்பட்ட காட்சியெல்லாம் நிறைய உண்டு நிறைய பாடல்கள் உண்டு அந்த அது குறிப்பாக அந்த பா உதயகீதம் படத்தில் வந்து பாடும் அந்த உயிம் வச்ச சம்பவம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும் அதுவும் அதனால அதனால் இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்தது அப்படிதான் வந்து இந்த பாடல் அன்றாட பணிகளில் இந்த பாடல் எழுதுகிற தன்மையும் இப்படி தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து நான் கவிஞர்களுக்கு நேரம் முன்னாடி சாரே நிறைய பாடல்களை வந்து எழுதிடுறாங்க அது மாதிரி இளையராஜா பாடல் மாதிரி அவரோட பிஜிஎம்க்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் உண்டு வந்து ஸோ அது அவர் கம்போஸ் பண்ணும்போது அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆமாம் பிஜிஎம் எழுதுறது வந்து பெரிய ஒரு கற்ற இது பண்ணுற மாதிரி அதுக்கு நிறைய பணி அதுக்கு வந்து குறிப்பாக சுத்ராமதேவி படத்தில் வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அதுவும் ஒரு சிம்பனி மாதிரி தான் ஒர்க் பண்ணாங்க சார் அதாவது இங்கேருந்து ஃபிஷர்மென் கோவில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் அங்கே வந்து ஸ்டே பண்ணி அந்த படத்தோடைய பீஜியத்தை எழுதினாங்க அவ்வளோ பெரிய ஒர்க்கு அது அந்த இயக்குனர் குணசேகர் அவர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ என்ன என்ன கேட்குறீங்களோ இங்கே போய்விடனா அதெல்லாம் வந்து இதில் குடா வந்து அவங்க பண்ணாங்க ஹங்கேரி போய் பண்ணது ஆர் பண்ணது அது இந்த மாதிரி அது ஒர்க்கு அந்த அந்த ஷீட்டை நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு மொழி புரியாது ஆனால் அவங்க வாசித்து மு முடிக்கிற அந்த கலைஞர்களுக்கு தான் வந்து அவங்க வந்து அவங்க மொழியில சொன்னாங்கன்னா அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அங்கே வாசிச்சவங்களை நான் வந்து அப்படி பார்த்துருக்கேன் பார்த்த பல சம்பவங்கள் இருக்கு எல்லாம் அது எழுதின முடிச்ச பிறகு வர்ற சவுண்ட் சவுண்ட் இருக்குல்ல அந்த சவுண்டை பார்த்து அவங்களே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க அப்போ என்னன்னா இது என்ன இப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு காட்சி வந்து நீங்க வந்து அது இசை சேர்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னு பார்த்துருப்பீங்க விசை சேர்த்தப்படுறது என்ன மாதிரி ஆகுதுன்னு பார்த்துருப்பீங்க ஆமா அது எப்படின்னா அந்த அந்த பாட்டு நிறைய படம் பார்த்துருக்கேன் குறிப்பா சார் வந்து ஒரு எனக்கு ஒரு டிவிடி காமி போட்டு காமிச்சாங்க அந்த டிவிடியில் வந்து கடலோரக் கவிதைகள் படத்துடைய பின்னணி இசையமைக்கக்கூடிய காட்சியை வந்து வேறு யாரோ ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க ஆனால் அது அந்த வீடியோ எடுக்கிறத சாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு பயந்துட்டு போய் எடுத்திருக்காங்க அது மட்டும் தெரியுது எனக்கு அப்போ அதை எடுத்து முடிச்சுட்டு அவங்கள்ட்ட சார்ட்டே கொடுத்துருக்காங்க அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது அந்த திரையில வந்து சத்யராஜ் இவங்க ரேகா அவங்க இருக்க அந்த காட்சி ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி போகுது அதை வந்து சார் பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க அது ஒரு பத் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த காட்சி போகுது போன உடனே சார் உடனே அங்கேயே எழுதுகிறாங்க இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு பதிவாகிருக்கு எழுதி முடிச்சுட்டு அங்கே வந்து அந்த இதை வந்து சீட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அங்கே அவங்க கொடுத்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் போகிறாரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அங்கே ஒருத்தர் இருக்கார் அவன் பேர் எனக்கு தெ ஞாபகம் வரலை ரொம்ப அவர் தான் வந்து போய் எடுத்துகிட்டு வந்து அந்த பொறுப்பு அவருடையது அவர் எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த காட்சியை வந்து அவங்க ஒரு முறை ரிகர்சல் பார்த்துட்டு ரெண்டாவது முறை அவங்க வந்து ரெக்கார்டிங் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க சார் திரும்ப அதே ஓடுன அதே காட்சி வந்து இப்போ வந்து பின்னணி இசையோடு ஓடுது பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பு ஒரு மாதிரி சிலுத்து போச்சு அது அதாவது எதுக்காக இப்படி ஒரு ஒரு ஒர்க் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருந்த அந்த திரையில வர்ற காட்சி வந்து ஒரு மெஜஸ்டிக்காக இருந்தது நீங்கள் முதல்ல அதுக்கு முன்னாடி பார்த்த அந்த காட்சியையும் இப்போ இப்போ என்கிட்ட அந்த சிடி இருக்குது சிடி இருக்குன்னா அந்த 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 அவங்க அதை பதிவு பண்ண இந்த அந்த ரெக்கார்டிங்கை பதிவு பண்ணது இருக்குது சார் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அதை சார்டே ஒரு காப்பி இருக்குது என்கிட்ட ஒரு காப்பி இருக்குது அந்த காட்சியை தான் நான் பார்த்து ரொம்ப மிரண்டு போயிட்டேன் வினயன் டைரக்டர் வினயன் எடுத்த என் மனவாணில் அப்படிங்கிற படத்தில் வந்து ரொம்ப மாற்றுத்திறனாளிகள் காதா கதாநாயகன் கதாநாயகி வடிவேல் கதாபாத்திரம் கூட இருக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு படம் அது அப்போ வந்து அந்த அதை நீங்கள் பா வெறும் ப மியூசிக் இல்லாமல் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா ரெண்டு பேரும் வந்து வாய் பேச முடியாம தன்னுடைய இதை எப்படி க சொல்றாரு அப்படிங்கிறது இருக்குல்ல இதுக்கு எல்லாம் பின்னணி மியூசிக் வந்து சார் போட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த படம் வந்து ஒரு முழுமையடையுது ஏன்னா உணர்வுகளை கடத்துற விஷயம் இல்லையா அதுல வந்து சாருக்கு வந்து ரொம்ப சவாலாக இருந்தது அதை ரொம்ப இதுவாக பண்ணாங்க இது இந்த மாதிரி இந்த ரெண்டு படங்களை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் அதனால் அது ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது அவரோட ஓப்பனிங் மியூசிக் இருக்குல்ல ஒரு படத்தோட ஓப்பனிங் மியூசிக் வந்து இளையராஜா ரொம்ப குறிப்பாக வந்து அந்த படத்தோட மூடே அதில் இருக்கிற மாதிரி பண்ணுவார் அது எப்போ முதலே பண்ணிடுவாரா இல்லை கடைசியில் அதை பண்ணுவாரா ஒரு படத்து நண்டு திரைப்படத்தில் வந்து கதையை சொன்னோன்னே சார் வந்து அவருக்கு ஒன்று ட்ராவல் பண்ணுறாருல அந்த ட்ராவல் தான் அவர் வந்து இந்த இசை குறிப்பவே எழுத வைக்குது அதை எழுதும்போதே அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து எங்கெங்கே எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதை ஸ்ட்ரிங் பண்ணால் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வருங்கிற சவுண்டை வந்து நாம் கேட்கறதுக்கு முன்னாடி முழுக்க அவர் சார் கேட்டுட்டு தானே அது இது பண்ணுறா இளையராஜா அவர்கள் கேட்ட பிறகு தான் நாம் கேட்குறோம் அப்படி தான் வந்து பூட்டாத பூட்டுக்கள்னு ஒரு படம் அந்த படத்தில் நீங்கள் பா அதோட டைட்டில் சாங்கை பார்த்தீங்கன்னா மாமே மச்சா ஏ நீதானே தானே அந்த பாட்டை வந்து அதில் டைட்டில் சாங்லேயே அந்த வரும் இது எல்லாமே வந்து அங்கங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதாவது முதல் முயற்சியாக இதை செய்து பார்க்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா இருக்குல்ல அந்த ஐடியாவெல்லாம் சார் தான் வந்து அதை டிசைட் பண்ணுறாரு ஓ அப்போ வந்து ஒரு மியூசிஷியனாக வந்து எல்லாமே பரிச்சாத்த முயற்சியாக தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க இப்போ அதனால் எனக்கு மியூசிக் அப்போ அடிக்கடி வந்து அவர் சொல்கிறது என்ன எனக்கு மியூசிக் தெரியல தெரிஞ்சால் நான் வந்து இந்த துறையை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது காரணம் என்னென்னா இந்த இந்த அதை அதை அவர் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் பண்ணுற அந்த விஷயந்தான் நமக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை தான் ஒவ்வொரு படத்துக்கும் இளையராஜா அவர்கள் செய்திருக்காங்க நம்ம ரகுமான் பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவருக்கு இசையமைக்கிறதுக்கு விருப்பமான நேரங்கிறது இரவுன்னா சொல்லுவாங்க அதனால் அவர் அந்த இசையமைக்கிற வேலைகள் எல்லாமே இரவுலேயே வச்சுக்கிறார் அப்படிங்கிறத நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இதே மாதிரி இளையராஜாவுக்கு இசையமைக்கிறதுக்கு விருப்பமான நேரங்கிறது எது இளையராஜா அவர்களுடைய வந்து எல்லா பொழுதுகளுமே அவருக்கு வந்து அவர் இருக்கிற இடத்துல தான் இசையமைச்சு பழக்கப்பட்டுருக்காங்க அதை நான் வந்து த பல தயாரிப்பாளர்கள் என்கிட்ட சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நேரடியாக பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டேன் குறிப்பா வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் இருக்கும்போது அங்கே வந்து அவருடைய அறை வந்து அந்த மனதுல செட் ஆகின பிறகு அவருடைய டியூன் அங்கே போடுறதுதான் இப்போ இருக்கிற அந்த அறையில வந்து அவருக்கு அங்க போடுற டியூன்கள் தான் வேறு ஏதாவது தயாரிப்பாளர்கள் நெருங்கின நண்பர்கள் இவங்க மாதிரி ப்ரொடியூசர்கள் வரும்பொழுது இப்போ இயக்குநர்கள் வரும்பொழுது என்ன செய்கிறாங்கன்னா நம்ம எங்கேயாவது போய் டியூன் பண்ணலாம் எங்கே போய் டியூன் பண்ண போகிற சார் அதை கேஷுவலாக சொல்ல எங்கே போனாலும் இதுதான் இதில் வரப்போகிற பாட்டு தான் உனக்கு அதுதான் இங்கேயே இருக்கு நீ எங்கே போக போகிற அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்காங்க அப்போது ஒரு முறை பழகரப்பியா அவர்கள் தான் வந்து ஒரு இன்ட்ரினி நாளை நான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பாடம் நம்ம எங்கேயாவது போய் மியூசிக் பண்ணலான்னு எங்கே அப்புறம் சரி நான் அப்போ ஒன்று பண்ணுவோம் நம்ம வந்து வைகை அணைக்கு போவோம்னு வைகை வைகட மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கிளம்பி அங்கே வந்து வைகணையில் வந்து போய் ஒரு டியூன் போட்டாங்க அந்த படத்தில் எல்லா பாட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து அங்கே வைகணையில் ஏன் அவர் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அது அங்கே வந்து அவர் எட் எட்டாம் வகுப்பு படிக்கிற அந்த காலகட்டங்களில் வந்து வைகணை கட்டி முடிக்கப்பட்டு அதை த திறப்பு நடந்து திறப்புலாம் நடந்து அதுக்கான அந்த தோட்ட பணிகளில் வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க குடும்ப கஷ்டத்துக்காக அங்கே வந்து பணம் வரும் அவர் அவர் யார் அழைச்சிட்டு போனாங்கன்னா அவங்க அக்கா வீட்டுக்கார் முனியாண்டிங்கிறவர் வந்து கமலம்மா அவர்களுடைய சகோதரியை அவங்களுடைய அவ கணவர் தான் வந்து இளையராஜா அவர்களை வந்து அந்த வைகானைகளை வந்து வேலை பார்க்குறதுக்காக அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போய் அங்கே வந்து வேலை பார்த்து இவருடைய பாடுற அங்கே வேலை பார்த்துக்கிட்டே அவர் பாடிக்கிட்டு இருந்த பார்த்து தான் என்ஜினியர் ஒருத்தர் வந்து இனிமேல் நீ வெயில வேலை பார்க்க வேண்டாம் இனிமேல் என்னுடைய ரூமில் வந்து இரு என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் நீ வேலை பார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க ஸோ அப்போ அங்கே போய் அங்கே உட்காந்த அந்த அனுபவத்தை அவர் பெறணும் மறுபடியும் பேசிக்கணும் நினைவில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வைகாணக்கி போயிருக்காங்க இப்படி வந்து ஒவ்வொரு முறையும் இன்னும் சத்திய நந்திக்காடு வந்து ஒரு க குறிப்பை எழுதியிருந்தாங்க நாங்கள் வந்து படகு வீட்டில் போய் ஒரு படத்துக்காக நாங்கள் வந்து டியூன் போடுற போது நீங்கள் இன்னைக்கு ரெண்டு நாள் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணுங்க இன்றைக்கி வந்து எந்த வித பாடல் டியூன் போடுறது எதுவுமே வேண்டாம் நம்ம சும்மா பேசிக்கலாம் பேசிக்கிட்டு இருப்போம் நாளைக்கு இருந்து நீங்கள் அந்த டியூன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க படகு வீட்டில் அவர் சார் வந்து வழக்கம் போல் அங்கே அதை போ பயணம் போயிட்டே இருக்கும்போது அங்கே முன்னாடி உட்காந்து கிளைமேட்டு நல்லா இருக்குது தூரல்லாம் போடுது அந்த ஆர்மனி போட்டி எடுத்துகிட்டு வாய் ஆட்ணும் இல்லைங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆடணும் இல்லையா இது எனக்காக நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டியூன் வாசிக்கிறாங்க சத்யன் என்ன கதையை வந்து ஆரம்பிச்சிட்டு சத்தியன் வந்து சொல்லிவிட்டாங்க டேரக்டர் ஆ சத்தியன் அந்த கிட்ட சொல்லி முடிச்சுட்டதுனால இவர் அங்கே நம்ம சொன்ன மாதிரி அந்த ட்ராவல் வந்து அவரை ஓட ஆரம்பிக்குது ஓட ஆரம்பிக்குதுன்னா அங்கே அந்த ட்யூன் போட்டால் சார் இது சூப்பராக இருக்கு சார் ஃபஸ்ட்டு பாட்டுக்கு இது நல்லா இருக்குமே படித்து முதல் சுச்சுவேஷனுக்கு இந்த பா இந்த டியூன் சூப்பராக இருக்குமே அதுக்காக தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மொத்தத்தையும் அங்கேயே வேலையை முடிச்சிட்டாங்க ஒரு ஆறு அஞ்சு பாட்டு டியூன் ஸோ இப்படி தான் வந்து ஏதோ வெ வெளியெல்லாம் விரும்பியெல்லாம் போகிறது நான் பார்த்தது கிடையாது அவங்க அங்கே உட்காந்துட்டு போடுற அந்த பாடல்கள் தான் இந்தியா முழுமையும் கேட்கப்பட்டு ரசிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன் எத்தனை மணி வரைக்கும் இருப்பார் சுடியோவில் ஒர்க்குன்னு இருந்ததுன்னா நான் பார்த்த வரைக்கும் எட்டு மணி வரை இரவு ஏழு ஒம்பது மணி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் ஸ்டுடியோவில் தான் இருப்பாங்க அந்த நோட்ஸ் கொடுத்து ரெண்டும் ரெண்டு சீட்டு வா மூணு கால் ரெண்டு கால் சீட்டு வாங்க தான் இருப்பாங்க அந்த ஒரு ஒம்பது மணி வரைக்கும் இருந்துட்டாங்கன்னா அப்புறம் மறுபடியும் கிளம்பிடுவாங்க அந்த ஸ்டுடியோவில் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க அது வந்து அதுக்கு வந்து சூழ்நிலை இருக்கணும் அந்த ஒர்க் பண்ணுற அந்த இது ஸ்டைலிங் படம் நாளைக்கு அர்ஜெண்டாக போகணும் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் மற்றபடி ஆறு மணிக்கு வெளியில் போயிடுறதை நான் பார்த்துருக்கேன் பொதுவாக இருக்குது எப்படி இருக்கும் அவரோடய சாயங்காலங்கள் அவரு சாயங்காலங்கள் வந்து வெறுமனே நடந்துட்டு இருப்பாங்க உள்ள அதாவது நான் சொல்றது உள்ள ஆ வீட்டில்